நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் தனியாருக்கு சொந்தமான பட்டாசு குடோனில் நேரிட்ட விபத்தில் பெண் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். 5 பேர் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மோகனூர் மேட்டுத்தெரு பகுதியில் தில்லைக்குமார் என்பவர் பல ஆண்டுகளாக நாட்டு பட்டாசு கடை நடத்தி திருமணம் மற்றும் இறப்பு நிகழ்ச்சிகளுக்கு பட்டாசுகளை விற்பனை செய்து வந்தார். புத்தாண்டு மற்றும் பொங்கல் தினத்தையொட்டி சுமார் 1 டன் அளவிலான நாட்டு பட்டாசு உற்பத்தி செய்து வீட்டின் அருகே உள்ள குடோனில் வைத்திருந்தார். இந்நிலையில் அதிகாலை 3:30 மணிக்கு திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் குடோனில் இருந்த பட்டாசுகள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறின. இதில் தில்லைக்குமார், அவரது மனைவி உள்ளிட்ட 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மலமளவென கொழுந்துவிட்டு எரிந்த தீயை சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர். பட்டாசு வெடித்து சிதறியதில் 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பாக வட்டாட்சியர் மற்றும் மோகனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.